கடந்த வாரங்களில் எங்களுடைய நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய வடபகுதியின் பல இடங்களுக்கு சென்று அங்கே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் கித்துள்கலை. கொழும்புலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இலங்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கித்துள்கலை காணப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், வைட் வாட்டர் ராஃப்டிங் அப்படின்ற ஒரு நீர் சாகசம் வந்து இங்கே பிரபலமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு இடமாகவும் அதிகமாக இங்கே நடத்தப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. இப்போ ஓடிக்கொண்டிருந்த இந்த துறையானது கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், COVID-19 தாக்கத்தால் இங்கே வந்து வைட் வாட்டர் ராஃப்டிங் மட்டுமில்லை, நீர் சம்மந்தப்பட்ட நிறைய சாகசங்கள் வந்து இந்த கித்துள்கலையில் வந்து செய்கிறாங்க. நிறைய அட்வென்ச்சரஸ் ஜேர்னி எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். பார்க்கலாம் கித்துள்கலையில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, நாங்கள் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். போகலாமா? கித்துள்கலை அப்படின்றது எப்படி பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இங்கே நிறைய கித்துள் மரங்களும் கித்துள் சார்ந்த உற்பத்தி பொருட்களும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது வந்து கித்துள் சம்மந்தமான உற்பத்திகள் ஒரு ரோட்டு கடையில் வச்சுருக்குறாங்க. ஆண்டி யாரையும் காணலை உள்ள. யாழ்ப்பாணத்தில் எப்படி இந்த பனை சம்மந்தப்பட்ட பனைமரத்திலிருந்து என்ன மாதிரியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுதோ, அதே மாதிரி இந்த பகுதிகளில் கித்துள் மரத்திலிருந்து வித்தியாசமான பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இது வந்து கித்துள் கருப்பட்டி, பனங்கருப்பட்டி மாதிரி, இதுவும் கித்துள் கருப்பட்டி. இது வந்து கித்துள் மா நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து கித்துள் பாணி. இது வந்து இந்த கித்துள் உற்பத்தி பொருட்கள், இது வந்து இங்கே செய்கிறதில்ல, இதை அவங்க எடுத்து விற்கிறாங்க. இதை எங்கே உற்பத்தி செய்கிறாங்க இந்த பொருட்களை எல்லாம் அப்படின்றத நாங்கள் தேடி போகிறோம். அந்த மாதிரி உற்பத்தி செய்கிற ஒரு இடம் வந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். கித்துள்கலைக்குள்ளே நாங்கள் அப்படியே சுற்றி திரிஞ்ச போது அந்த ரோட்டில் பார்த்துருந்தோம் கித்துள் பாணி. இந்த கித்துள் பாணியை வந்து அவங்க வந்து வாங்கி விற்கிறாங்க, ஆனால் அதை தயாரிக்கிற இடம் வந்து வேறு வேறு இடங்களில் இருக்குது. அப்படி கித்துள் பாணி தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கித்துள் பாணி தயாரிக்கிறத ஒரு உபதொழிலாகவோ அல்லது ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கைத்தொழிலாகவோ வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உள்ளே போனால் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கித்துள் பாணியை எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் பார்த்து உங்களுக்காக தரப்போகிறோம். இப்போ நாங்கள் கித்துள் பாணி தயாரிக்கிறவரை சந்திக்க போகிறோம். அவற்றிருந்து என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஐபோவன் ஐயா, ஐபோவன் ஐயாக்கு நாம சுரங்க 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 ஐயா தான் வந்து எங்களுக்கு கித்துள் பாணி தயாரிக்கிற அந்த படிமுறை எல்லாத்தையும் வந்து இப்போ செய்து காட்ட போகிறாரு. நிறைய அட்டை இருக்குது வர வழியில், ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பொருட்டாக இல்லை. அவ்வளோ கவ பண்ணியும் பயந்துட்டு தான் இருக்கான் அவர், வெறுங்காலோடு வந்திருக்கிறாரு. இப்போ வெறும் கித்துள் பாணி தயாரிக்கிறதுக்கான முதல் படிமுறை இப்போ வந்து மரத்தில் ஏறி கித்துள் பாலையை வந்து சீவ போகிறார்.
அந்த மரம் வர்றதை இலகுப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு கம்பை மரத்தோடு சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. கட்டியிருக்கிறாங்க, இது வந்து கயிறெல்லாம் பாவிக்கல, இல்லை நாரை பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து இலகுவாக வந்து அவங்க மரத்தில் ஏறி இந்த வேலைகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாலை வந்து இப்படி இருக்கும், அதை கொஞ்சம் இந்த மாதிரியான பாரத்தை கட்டித்தான் அதை வந்து அப்படியே வளைச்சி விடுவாங்க. வளையும் போது தான் உள்ளேருந்து அந்த தெளிஜ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கித்துள் சாறு அதிலிருந்து இலகுவாக வெளியே வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல் கட்டுறாங்களாம். இப்போ மரத்தில் ஏறி இறங்கி அந்த கித்துள் சாறு எடுத்து வந்திருக்கிறாரு. அதாவது கித்துள் பாணி தயாரிக்கிறதுக்காக இந்த மரத்தில் ஏறி அந்த பாலையிலிருந்து அந்த கித்துள் சாறை வெட்டி எடுத்து ஒரு பானையில் வந்து அதை எடுத்து கொண்டு போய் இப்போ கித்துள் பானியாக அதை காய்ச்ச போகிறாங்க. கித்துள் உற்பத்திகள் செய்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் கித்துள் பானி காய்ச்சறதுக்கு ஒரு அமைப்பாக அவங்க வந்து செய்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கித்துள் சாரிலிருந்து கித்துள் பானி மட்டும் இல்லை, மதுபானங்களும் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்றதும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். கித்துள் மரத்தில் வந்து ஒரு பானை அல்லது வந்து ஒரு அந்த செட்டப் ஒன்றை வந்து கட்டி விடுவாங்க. கட்டி அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு தரத்துக்கு 12 போத்தல் வந்து அவங்களுக்கு கிடைக்குதான். அந்த 12 போத்தலையும் என்ன செய்கிறாங்க, அதை அந்த கித்துள் சாறு, அந்த கித்துள் சாறை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. இது வந்து கித்துள் கலையில் வந்து கித்துள் பாணி செய்கிறவங்களோட வீடுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இந்த செட்டப்புக்குள்ளே வச்சு தான் அவங்க வந்து கித்துள் பாணியை உருவாக்குறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர அந்த கித்துள் சாறை கொண்டு இங்கே வந்து சூடாக்குறாங்க, காய்ச்சிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதை காய்ச்சி அந்த 12 போத்தலேருந்து எடுத்து வர கித்துள் அந்த பாணி அந்த கித்துள் சாறை கொண்டு வந்து 2 கித்துள் பாணி போத்தல் தான் அவங்களால் தயாரிக்க முடியும். அதாவது 6 போத்தல் தேவைப்படுது ஒரு போத்தல் கித்துள் பாணியாக அது மாறுறதுக்கு. அதாவது கித்துள் மரத்தில் வந்து சின்னத்தில் இவங்களோட அந்த செய்கிற வேலைகளை அந்த ப்ரொசஸை வந்து குரங்குகள் வந்து சின்னதாக கெடுத்து விட்டுரும். அதுக்காக வேண்டி அதில் விரட்டுறதுக்காக வேண்டி இதை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஆயுதம். இந்த கத்தி வந்து கித்துள் அந்த சீவுறதுக்கு, அதாவது அதில் இருக்கக்கூடிய சாரை வந்து இந்த பாலை அந்த பனம் பாலை தென்னம்பாலையெல்லாம் சீவுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கத்தி வந்து மிக கூறாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கித்துள் பாலையை வந்து சீவுறதுக்கான கத்தி. இந்த கத்தியால் சீவித்தான் அதிலிருந்து அந்த சாரை அவங்க வந்து அவங்க எடுக்கிறாங்க. இதுதான் கித்துள் பாணி. அதாவது தயாரித்து முடிஞ்சு இப்படி போத்தல் அடைக்கப்பட்ட தான் வீதியில் வந்து விற்கிறாங்க. கொழும்புக்கு இது வந்து சில கலப்படங்களோட தான் எங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரிஜினல், இங்கே காய்ச்சினது. ஒரிஜினல் கித்துள் பாணியை வந்து 550 ரூபா குறைஞ்ச விலை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த கித்துள் பாணி செய்கிற முறை, படிமுறை. இதிலிருந்து தான் கித்துள் பாணியாக எங்களுக்கு வெளியே வருது. ரொம்ப அமைதியான ஒரு இடம். அதே மாதிரி கித்துள் கலையில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நாங்கள் போய் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். A7 வீதியில் இருக்கிறோம், அதாவது ஹட்டன் வீதி. சரியாக சொல்லப்போனால் கித்துள் கலை பகுதியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். கித்துள் கலை அப்படின்னு சொன்னாலே கித்துள்
அந்த கருப்பட்டி அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். அதாவது சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இலங்கையிலே இந்த கித்தூர்கலை காணப்படுது. இந்த ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்குக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இந்த கித்தூர்கலை இருக்குது. கழனி கங்கை இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த கழனி கங்கையை அடிப்படையாக வச்சு தான் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய இளைஞர்களுக்கு அது ஒரு அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கழனி கங்கையை நம்பி நிறைய தண்ணீர் சாகசங்கள்லாம் இருக்குது. அதில் ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இப்போ கித்தூர்கலைக்கு வந்திருக்கிறோம். அதுலேயும் இந்த ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் எப்படி இருக்கும், அதில் போனால் என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் பெறப்போகிறோம், எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சேஃப்டி முக்கியம். அதால் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டு தான் ராஃப்டிங் போகணும். போகிற இடங்களில் நிறைய பாறைகள் இருக்குது, அப்படித்தான் குதித்து போகணும். அதான் ராஃப்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்குக்கு ரொம்ப பிரபலமான இடம் இந்த கித்தூர்கலை. ராஃப்டிங் போகிறதுக்கு இவ்வளோ சாமானங்கள் தேவைப்படுது. இது வந்து நாங்கள் கொண்டு போகிற ஃபோன், கேமராஸ், இதெல்லாம் வந்து தண்ணியில் நனையாமல் இருக்கிறதுக்கான ஒரு சேஃப்டி பேக் கொண்டு இது. உள்ளுக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போனால் தான் நாங்கள் வந்து ராஃப்டிங் போகிறதுக்கான அந்த ஆற்றுப்பகுதிக்கு போய் சேரலாம். ஆத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கிருந்து பார்க்க பயமாக இருக்குது. ஆனால் எங்களோட துணைக்கு அவர் வருவாரு. ஒரு கைடு எங்களோட வாரதான இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா சேஃப்டிக்குரிய ஆயத்தங்களோடையும் போகணும். கண்டிப்பாக அவங்க அப்படி தான் கூட்டி போவாங்க உங்கள் எல்லாரையும். நம்ம போட் அந்த வந்துட்டு இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டு இந்த பாறைகளுக்கு எல்லாம் வரணும். அதுதான் அதில் இருக்கிற அட்வென்ச்சரஸான விஷயமே. ராஃப்டிங்ன்றதே அதுதான் மேக்ஸிமம் ஒரு அட்வென்ச்சரஸ் எங்களுக்கு இந்த கித்தூர்கலையில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மே காங்கே நாம கேலனி காங்க பக்காங்கானே சிறி பாக்கே உவர வேண்டிய கோலவி கிலோமீட்டர் எக்கிய ஹக்கனி ஹக்கா குங்காய் மே கேலனி காங்க மேக் மை ராக்கிங் பேக் கேக்க பேக் கேக்க இவ்வளவு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு தான் நாங்கள் வந்து இந்த இதில் ராஃப்டிங்கில் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சத்துர அங்கே வந்து அழகாக தெளிவுபடுத்திருந்தார். இதை பிடிக்கும்போது இப்படி பிடிக்கணும், இந்த இது வந்து என்ன சொன்னால் வலுதாமல் இருக்கிறதுக்காக இந்த பெட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஃபோர்வர்ட் சொல்லும்போது இப்படியும் பேக்வேர்ட் சொல்லும்போது இப்படியும் அதே நேரத்தில் அவர் சொல்கிற கமாண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இதில் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அட்வென்ச்சரஸ் பயணமாக தான் இருக்க போது பார்க்கலாம். பார்க்க நிறைய பள்ளமெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கு. போய் பார்க்கலாம் இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சார். எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறோம் பழனி கங்கை ஊடாக. இந்த கித்தூர்கலையை வந்து அழகுபடுத்துகிற ஒரு விஷயத்தில் வந்து
இந்த கலனி கங்கையும் உண்டு. இதை வச்சு தான் இவங்களுடைய ஜீவனோபாயமே இருக்குது. ராஃப்டிங் இது மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து இப்படி போட்டை வச்சு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதையும் தாண்டி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பகுதியில், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஹைக்கிங் இருக்குது, இன்னொன்று கன்ஃபிடென்ஸ் ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த கித்தூர் காலையில் இருக்குது. ஒவ்வொன்றா நாங்கள் போகிறோம், நீங்களும் வாங்கங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். அதாவது இந்த பயணத்தில் கிடைக்கிற முதலாவது ஒரு பெரிய ஒரு அலையை நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சத்துரங்க சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல தான் அது இருக்குதான். இப்போ அதை நோக்கி தான் எங்கள்கிட்ட பயணம் இருக்க போது. ஸோ அது போகும்போது போட் தளம்பலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கலாம். எல்லாம் சேர்த்து 10 கண்டங்களை நாங்க கடக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்ல ஒரு சீனரி, வாவ். கலையின் அழகு இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. அட்வென்ச்சரஸான ஒரு பயணமாக எங்களோட பயணம் அமையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான இடங்களுக்கு வாங்க. இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பாருங்க, இந்த சீனரி ஒரு எவ்வளோ ஒரு அழகான ஒரு, இதை பார்த்தாலே வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது இந்த ஏரியா. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல எக்கானமி ரேட்லேயே எடுக்கக்கூடியதாக இருக்கும், சீப்பாக எடுக்கக்கூடியதாக இருக்கும்.